Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 2017ல ஒரு கன்னட ஹாரர் த்ரில்லர் படமா வெளியான கடகா இந்த படத்தை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படினு பார்த்தறலாம். படத்தோட ஹீரோ பேரு குமார். அவருக்கு வைஃப் ஒரு குழந்தை காவியா 4 வயசு ஆகுது. குமாருக்கு சிட்டி லைஃப்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சு போய் அவரோட நேட்டிவ்க்கே போலாம் அப்படி சொல்லி பிளான் பண்றாரு. அவர் நேட்டிவுக்கு போய் அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கு அவருக்கு. அதையும் பிளான் பண்ணுறாரு. அங்கே போய் அவரோட ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமாக பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வீடு சுற்றியும் ஒரு அமானுஷ்ய சக்தி அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க ஒய்ஃபையும் டிஸ்டர்ப் பண்ணுது. இதுக்கப்புறம் குமார் அந்த அமானுஷ்ய சக்தி எதனால் வந்துச்சு, அந்த அமானுஷ்ய சக்தியிலேருந்து மீண்டு வந்தாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரி தான். இது யூஸ்வலான ஸ்டோரி, கோஸ்ட் ஸ்டோரியே கிடையாது. இது ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஹரர் எலிமெண்ட்ஸ்க்காக, பயமுறுத்தறதுக்காக நிறைய ஹரர் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஆஃபில் ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் இதோட மியூசிக். மியூசிக் வந்து ரவி பஸ்ரூர். ரவி பஸ்ரூர் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ கேஜிஎஃப் சாப்டர் 2 ரொம்ப ஆல் ஓவர் வேர்ல்டு ரொம்ப பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த படத்தோட டைரக்டர் கூட ரவி பஸ்ரூர் தான். ரவி பஸ்ரூரோட ஒர்க்கு ரொம்ப எக்ஸலண்ட். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹரர் எலிமெண்ட்ஸ்க்காக நிறைய பயமுறுத்துகிற சீன்ஸ் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் கிளிஷியாக இருக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அது மட்டும்தான் நெகட்டிவாக பட்டுச்சு. மற்றபடி இதில் பெரிய நெகட்டிவ்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரக்டர்ஸ் உண்டான மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். ஸோ இது வந்து கேரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்தாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இந்த படம் வந்து ஒரு இந்த கதைக்களம் என்ன அப்படின்னா வந்து இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அதனால் வர இம்பேக்ட் பற்றி தான் இந்த படம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக இல்லாமல் தனிச்சு நிற்கிற ஒரு கோஸ்ட் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.